ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள். வீட்டில் வந்து ஒரு சின்ன பூஜை மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதை பற்றின ஃபுல் வீடியோ உங்களுக்கு இது வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வராகியை வந்து எப்படி வழிபடணும், அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், அவங்க வழிபட்டால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி நான் நெய்வேத்தியமாக வந்து கிழங்கு வகைகள் வச்சு படைச்சிருக்கேன். 9 நாளும் 9 வகையான பொருட்களால் நம்ம தினமுமே வந்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கும் பொழுது நம்ம நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. நம்பிக்கையோடு நீங்களும் வராகியை வழிபடுங்க. இன்றைய நாள் பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சு. அதோடு இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கேயும் வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நல்லபடியாக பொறுமையாக இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மனை வந்து 3 சுற்று வந்து இந்த மாதிரி ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் எங்கள் ஹஸ்பண்டும் இருக்கார், அவரும் வந்து எடுத்துகிட்டு வந்தார். முதல்ல வந்து பெண்கள் வந்து 2 முறை வலம் வருவாங்க. அங்கே வர பெண்கள்கிட்டயே வந்து அம்மன் வந்து தன்னுடைய தோளில் சுமந்துக்கிட்டு 2 முறை வந்து வலம் வருவாங்க. 3வது முறை வந்து ஆண்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வலம் வருவாங்க. இந்த அம்மன் தான் வந்து இப்போ நம்ம அந்த ஊர்வலத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மன் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இன்றைக்கி பார்க்கறதுக்கு ஜடை பட்டை வச்சு அந்த சாரிக்கு அலங்காரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா குடியாத்தத்தில் செல்லியம்மன் கோவில். 7 சப்தகன்னிகள் அப்புறம் குலதெய்வ வழிபாடு எல்லாமே ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. நீங்கள் குடியாத்தத்தில் இருக்கீங்கன்னா செல்லியம்மன் கோவில் அப்படின்னு கேட்டாவே நிறைய பேர் சொல்லுவாங்க. அதோடு இல்லாமல் மாசப்படாமன் கோவிலோட அங்கே வந்து கேட்டால் கூட வழி சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப விசேஷமான கோவில். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம பூஜை பண்ணலாம். எப்போவுமே வாராகிக்கு வந்து இரவு நேர வழிபாடு தான் ரொம்ப பிடிக்கும். சரி, கோவிலில் ஒரு 7 மணிக்கெல்லாம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம எப்போவுமே நான் கோவிலுக்கு போகும்போது வீட்டில் விளக்கேற்றிட்டு இப்போ வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கோவிலுக்கு போகணும். அதனால் வந்து 6 மணிக்கே வந்து நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இன்றைக்கும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எங்கள் கணவரும் வந்து அம்மனுக்கு என்ன தேவைப்படுமோ அது வந்து தேவையான அவருக்கு என்ன கண்ணுக்கு படுதோ அதை வாங்கிட்டு வந்துடுற பழக்கம் இருக்கும். பார்த்திங்கன்னா கொம்பு கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தார். இதை வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்து வச்சேன். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி 9 நாளுமே வந்து பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன். அதனால் வந்து இன்றைக்கும் வந்து 3 பொருளால் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டேன். நேற்று செஞ்ச மாதிரி தான் மஞ்சள், குங்குமம், பன்னீர், பால் இல்லைனா தயிர், என்ன இருக்கோ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மனசார செய்யும்போது நம்மளுக்கு வந்து மன நிறைவாக இருக்கும். முதல்ல வந்து எப்போவுமே விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு பூவால் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பூஜை இதெல்லாம் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒன்று ஒன்றும் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்லாம் இல்லை, நம்மளால் என்ன முடியுமோ அது செய்யும்போது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். பூஜை அறையில் நம்ம ஒரு 20 நிமிஷம் கடவுளுக்காக ஒதுக்கி நம்மளுடைய கனவை வந்து நிறைவேற்றுறதுக்காக நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம். அதில் ஒரு அம்மன் இறைவனுக்காக ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஒதுக்கி அவங்கள வழிபட கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும். ரொம்ப நேரம் டைம் ஆகும், டைம் எடுக்கும், நம்ம வீடை சுத்தம் பண்ணணும் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வீடை சுத்தம் பண்ணிட்டு தான் இந்த பூஜையெல்லாம் செய்யணும். பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நிறைய வேலை இருந்துச்சு, நான்வெஜ் எல்லாம் எடுக்கலை. சண்டேன்றதுனால வந்து நான்வெஜ் யாருமே 9 நாள் சாப்பிடக்கூடாதுன்றதுனால யாரும் எடுக்கலை. வீட்டில் சாம்பார் சாதம் அது மாதிரி தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வீடு நல்லா ஈவினிங்கு மேலே தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம், குங்குமம் அபிஷேகம், அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம். இந்த 3 பொருளாலுமே வந்து அழகாக அபிஷேகம் பண்ணியாச்சு. குழந்தைகளும் வந்து இந்த பூஜையில் வந்து கலந்துக்குவாங்க.
அவங்கள நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருப்பாங்க. அதுவும் சின்ன பாப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணும்போதோ சரி இந்த அபிஷேகம் பண்ணும்போது நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டு அசைய பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு பசங்களுக்கும் சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுத்துட்டு அவங்களால வச்சியுமே நம்ம வந்து பூஜையை வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் நான் செய்வேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் அபிஷேகம் பண்ணதெல்லாம் அபிஷேகம் பண்ண தண்ணீரை வந்து கால் படாத இடமாக பார்த்து கீழே கொட்டணும். நான் வீடு பக்கத்துலேயே வந்து துளசி செடி வச்சுருக்கேன். அதனால் துளசி செடிக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பசங்களே வந்து ஊற்றிட்டு அந்த தட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து அம்மனுக்கு சின்ன நெய்வேத்தியம் தான் பண்ணியிருந்தேன். அவங்க சொன்ன மாதிரி விரலி மண் வெத்தலை பாக்கு ஒரு பழம் இருந்தால் பழம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து என்ன இருக்கோ அதை வைக்கலான்னு சொல்லியிருந்தேன். அந்த எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா வந்து அமாவாசைக்கு சாமிக்கிட்ட வச்சு படைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த 9 நாளும் இந்த பூஜை வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து தினமுமே வந்து எடுத்து அம்மன்கிட்ட வச்சு வணங்கிக்குவேன். நம்ம வந்து கோவிலுக்கு போகும்போதும் சரி எங்கேயாவது போகும்போதும் சரி நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை சாமிக்கிட்ட வச்சு அவங்க மடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கும்பொழுது கடவுளே நம்ம கூட இருக்கிற மாதிரி இது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் நம்ம எங்கேயாவது கோவிலுக்கு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ கோவில் எங்கேயாவது கோவிலுக்கு போகும்போது ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்து கடவுள் மடியில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் எப்போவுமே வந்து கோவிலுக்கு போகும்போது மறக்காமல் இந்த மாதிரி ஒரு பழத்தை வாங்கிட்டு போயிட்டு பூஜை சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கணும். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்க்கரை நேற்று வச்ச சர்க்கரையை வந்து மாற்றியாச்சு. கொஞ்சோடு சர்க்கரை நான் எப்போவுமே எலுமிச்சை பழம் அதிலேயே வச்சுட்டேன். கொம்பு கிழங்கு இதுவும் வந்து வச்சு வந்து இன்றைக்கி அழகாக மனசு திருப்தியாக வந்து ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வச்சேன். நேற்று வச்சுருந்த பச்சரிசி தேங்காய் எல்லாமே ஒரு பையில் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வீட்டு பக்கத்தில் ஆறு போகுது, ஆறில் போட்டுடலாம். அப்படியும் வீட்டான ஆறு எதுவுமே இல்லைன்னா ஒரு கிணத்துலேயோ இல்லை வந்து கால்படாத இடமா பார்த்து போட்டுடலாம். இல்லைன்னா மாடு இருக்குது அப்படின்னா மாட்டுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். மற்றபடி அதை வேறு எதுக்காகவும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜை வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே என்னால் எப்படி பண்ண முடியுமோ மனநிறைவோடு பண்ணேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே வீட்டில் வேலைக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு கோவில்லையும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சாமியை அலங்காரம்லாம் நல்லா பார்த்துட்டு பாடல்கள்லாம் படிப்பாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி 2 நாள் பூஜை வந்து அம்மனோட அருளால் வந்து நல்லபடியாக முடித்தேன். நாளைக்கு இப்போ ஸ்கூல் இருக்கிறதுனால நம்ம காலையிலேயே பூஜை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். தினமுமே வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து என்னுடைய குறைகள்லாம் மாற்றிக்கிறேன். பூஜை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து வராகிக்கு எந்த பொருள் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இல்லைனா அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். குடியாத்தில் இருக்கீங்கன்னா இந்த கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க. இன்றைக்கி பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக பார்த்திங்கன்னா ரொம்ப மக்களோடு நான் வந்து இன்றைக்கி ஆஷாட 2 நாள் பூஜை வந்து நிறைவுற்றுச்சு. 3 நாள் பூஜையில் சந்திக்கலாம். நன்றி.